வாங்க இன்னைக்கு நம்ம பெசக அப்பம் செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது மாண்டி தேர்ஸ்டே அல்லது பெரிய வியாழன் அதெல்லாம்னா பெசக வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோலி வீக்கில் ஈஸ்டருக்கு முன்னாடி வர வியாழக்கிழமையில் இது ஈவினிங்கில் வீட்டில் செய்கிறது. இது வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2.5 hours சோக் ஆகிட்டுருக்குது. ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு என்னென்னா அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மாற்றியாச்சு. இப்போ அதே ஜாரில் பச்சரிசி சோக் பண்ணதை எடுத்து அரைக்க வச்சுருக்கு. போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதிகம் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, திக்காக தான் வேணும். இப்போது இது கூட நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் உளுந்து கலந்துட்டேன் அந்த அரிசி மாவு கூட. இப்போ இது கூடயே தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தேங்காய், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அரையணும்னு இல்லை, அதனால தான் இது நம்ம கடைசியாக கொஞ்சம் குறகுறப்பாக வேணும். அதனால தான் இது கடைசியாக ஆட் பண்ணி ஒரு சுத்து சுற்றிட்டு எடுத்துக்கிறது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. திக்காக இருக்குது, அந்த தேங்காவோடது அந்த குறகுறப்பாக தெரியுது பாருங்கள். ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கலை. இது கூட இப்போ ஒரு 1/4 teaspoon உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் 1 tablespoon ஆயில் விட்டு பிளேட் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலை. இப்போ அரைச்சி வச்ச அந்த மாவை வந்து இதில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு இதில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், மாவு ஊற்றி நல்லா டேப் பண்ணி வச்சுருங்க, ஃபுல்லாக ஊற்றலை. நம்ம அரைச்ச மாவு வந்து ஒரு 2 அப்பம் பண்ணுறதுக்கான மாவு இருக்கும். நான் இப்போ ஒரு பிளேட்டில் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த இட்லி தட்டை திருப்பி போட்டு அது மேலே தட்டு வச்சுருக்கேன். இது க்ளோஸ் பண்ணி ஒரு 12 minutes விட்டுக்கலாம். இது வந்து குருத்தோலை வந்து க்ராஸ் மாதிரி நடுவில் வைப்போம். இது வந்து இப்போ உங்களுக்கு நான் சும்மா காமிக்கிறேன். இது ஒரு 12 minutes க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். இப்போது பெசகாப்பம் ஆயிட்ருக்கு, அது ஒரு 12 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ள அதுக்கான பாலை நம்ம ரெடி பண்ணிடலாம். யூஸ்வலாக கோகோனட் மில்க் எடுத்து செய்வாங்க, நான் இன்றைக்கி பேக்கெட் பாலில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வெல்லம் வந்து உரிக்கிடலாம், மெல்ட் ஆகட்டும். ஆக்சுவலாக நம்ம இந்த பெசகாப்பம் பண்ணுறது வந்து பால் வந்து சாரி அப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது அரைச்சிட்டு ரெஸ்டிங் டைமெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அது நம்ம உடனே சுட்டரலாம். ஏன்னா இது புளிக்கக்கூடாது. இந்த அப்பம் செய்யும்போது வட்டையப்பம் மாதிரி நம்ம டைம் கொடுக்க வேண்டியதில்லை, இது அரைச்ச உடனே செஞ்சிடலாம் இந்த பெசகாப்பம். இது ஒரு 1/2 tumbler தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மெல்ட் ஆகிறதுக்கு. மெல்ட் ஆகி வரட்டும். இது இப்போ ஒரு அளவுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது கூட நான் ஏலக்காய் பொடி 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே இது கூட பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பசும்பால் நான் பேக்கெட் பால் சொன்னேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 liter பால் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகி வந்துருட்டும். நம்ம இது பால் இதாக சர்க்கரையும் கரைஞ்சிரும். இது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்து குறுகி வரட்டும். இது கூட ஒரு 2 tablespoon பச்சரிசி மாவு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சரிசி மாவு போட்டதும் கைவிடாமல் கிளறி விட்டுட்ருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் பெசக அப்பம் பாலும் செய்கிற ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.